வணக்கம் இன்னைக்கு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் டேங்க ரெண்டு விஷயத்தை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்று நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப் ஆரம்பிச்சு செவன்த் ஆனிவர்சரி டேட் அப்படிங்கிறத ஃபேஸ்புக் வந்து இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணிச்சு இந்த மந்த்து தான் நம்மளோட சேனலே ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி எனக்கு தெரியும் மேபி மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ செவன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெறும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ளே இருந்து இருந்தவங்க இன்னும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் ஆப்பில் இதில் எல்லாத்தையும் ஆக்டிவாக அவங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னோட தேங்க்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் ரெண்டாவது நம்மளோட இந்த பாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஒர்க் வந்து நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறதுனால ஆப் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பர்டிகுலராக வீடியோஸ் என்னால் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல டே அண்ட் நைட் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்படியாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஸ் டிஃபால்ட் ஆப்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நம்மளோட ஓன் செட் ஆஃப் ஆப்ஸ் நம்ம சேனலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டுவார்ட்ஸ் ஹார்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்குறேங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த் அப்புறம் நிறைய ஃபிக்ஸஸ் எல்லாம் பண்ணி ஆப்பிள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆப் ஸ்டோரில் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட டுடு ஆப் வந்து ப்ரொடக்டிவிட்டி செக்ஷனில் கேட்டகரியில் நம்மளுக்கு இப்போ வந்து ஃபைனலாக அப்ரூவ் ஆகிருக்கு சிமிலர் ஆப்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு ரிமைண்டர் ஆப்போட ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக நிறையா ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுங்கிற தாட்டில் வந்து ஆடியன்ஸோட ஃபீட்பேக்கை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ணி நம்மளுக்கு அப்படி அப்டேட்ஸ் கொண்டு வந்து இந்த ஆப் ஒரு நல்ல ஒரு ஃபைன் டியூன் பண்ணணுங்கிற தாட்டில் தான் இன்னைக்கு இந்த ஆப் வந்து நம்ம அபிஷியலாக லான்ச் பண்ணுறோம் பிளான் அப்படிங்கிற வேர்டோட ஷார்ட் ஃபார்மாக பிஎல்ஏ டாட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆப்புக்கு வந்து நேமிங் கொடுத்துருக்குறாங்க இதோட நேம் ஸ்கீம் ரொம்ப டஃப்பாக இருந்தது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டிவி ஷோ ரெஃபரன்ஸில் இந்த பிஎல்ஏ டாட் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் பிள அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ப்ரொனன்சேஷன் வரும் குயிக்காக இந்த ஆப் எப்படி பயன்படுத்தணுங்கிற வீடியோவை நம்ம பார்த்துருவோம் ஆப் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் பிஎல்ஏ டாட் அப்படின்னு சர்ச் பண்ணுனீங்கன்னா போதும் ஆப்க்கு வந்து பிளான் அப்படிங்கிறத இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறாங்க இதை நோட் பண்ணுற மாதிரி தான் நம்ம நேம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு பிளானை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் டாஸ்க் க்ரியேஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே நடக்கும் உள்ளே இருக்கக்கூடிய வாய்ஸ் ரெகக்னிஷன் ஃபீச்சரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டை டைட்டிலுக்கு அந்த டாஸ்க் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபிஃப்டின் ப்ரோ ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் அண்ட் அபவ் மாடல்ஸில் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஒர்க் ஆகும் மற்ற ஃபோன்ஸில் ரெகுலர் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க அண்ட் சீக்கிரம் நம்மளுக்கு தமிழ் இந்த மற்ற லாங்குவேஜ் சப்போர்ட் எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் கொண்டு வருவோம் இப்போதைக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அண்ட் ஃபோல்டர்ஸ் வைஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது டாஸ்க்ஸை வந்து குயிக்காக ஆட் பண்ணி அதை விஜய்ஸில் நீங்கள் குயிக் ஆக்சஸும் பண்ணிக்கிறது ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும் ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆப் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் என்ட்ரு பண்ணி நீங்கள் ஆப் வந்ததுக்கப்புறம் இங்கே ஆட் டாஸ்க் இருக்குது இல்லைங்களா பென்சில் ஆகிக்கோ அதை டேப் பண்ணிவிட்டு நீங்கள் குயிக்காக உங்களோட டாஸ்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ போத் லைட் மோட் அண்ட் டார்க் மோட் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க டாப் ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை டேப் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸில் நீங்கள் டார்க் வேணும்னாலும் வச்சுக்கலாம் அல்லது சிஸ்டம் செட்டிங்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஸோ செட்டிங்ஸ் ஐக்கான டேப் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் லைட் மோடில் நான் உங்களுக்கு இதோட ப்ரிவியூ காமிச்சிட்றேன் எக்ஸிஸ்டிங்காக மூணு டாஸ்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு அழகான எமோஜி வந்து நம்ம இந்த பென்சில் ஐக்கோனை டாப் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் விதின் ஆப் நான் ஒரு செட் ஆஃப் எமோஜிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் உங்களோட எமோஜி கீபோர்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளோட விட்ஜெட்டில் காமிக்கிற மாதிரி செலக்ட் ஆகிக்கும் இந்த டாஸ்க் எதை பற்றினது அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்க முடியும் ஸோ ஒர்க் அப்படின்னு கொடுக்குறோம் கீழே இருக்கக்கூடிய இந்த மெனு ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எடிட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஏதாவது நோட்ஸ் இருக்குதுன்னா ஜஸ்ட் வாய்ஸ் வழியாகவும் நீங்கள் இன்புட் கொடுக்கலாம் டிக்டேஷன் மோட் நம்மளுக்கு கீபோர்டில் இருக்கக்கூடியது வழியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ஆப்பிள் இன்ஃப்ளூஜன்ஸ் வசதி யூஸ் பண்ணி ஏதாவது சம்மரி புல்லட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணணுன்னா பண்ணலாம் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் டியூ டேட் ஏதாவது செட் பண்ணணும் நம்ம ரிமைண்டர்ஸ் ஆப் மாதிரியே டியூ டேட் செட் பண்ணுறது ரிப்பீட் பண்ணணும் அதை பர்டிகுலர் டேட் அண்ட் டைமுக்கு ஏர்லி ரிமைண்டர் அந்த ஈவெண்ட் நடக்கிற கேட்குறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி அவர் எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து கன்ஃபிகர் பண்ணிக்க முடியும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டாஸ்க்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற பர்கர் ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஃபோல்டர் நேவிகேஷன் எல்லாமே வரும் நியூ ஃபோல்டர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய கலர்ஸ் அண்ட் ஐக்கான்ஸ் எல்லாம் இதில் நான் ஆட் பண்ண தான் போகிறேன் அப்கமிங் அப்டேட்ஸில் பக் ஃபிக்சர்ஸ் அண்ட் இன்னும் நல்ல ஃபைன் டியூனிங் நம்மளோட யூசர்ஸோட ஃபீட்பேக்கை கேட்டு தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் அண்ட் மல்டி செலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேலே இந்த டிக் மார்க் இருக்குது இல்லைங்களா இதை செலக்ட் ஆல்னு கொடுத்து நீங்கள் மல்டி செலக்ட் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அது என்ன ஆக்ஷன் எடுக்கணும் டெலிட் பண்ணணுமா சப்போஸ் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டிங்கனா ஜஸ்ட் ஒரு லாங் ஸ்வைப் ரைட் டுவார்ட்ஸ் பண்ணிணீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும் லெஃப்ட் டு வாட்ச்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு டெலிட் ஆயிட்டு உங்களுக்கு இந்த ஷோ கம்ப்ளீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களுக்கு போய்ட்டு ஸ்டோர் ஆயிரும் செப்பரேட் ஃபோல்டரில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அதை திருப்பி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் லெஃப்ட் ரைட் நீங்கள் பண்ணி பர்மனென்ட் டெலீட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் பல்க் டெலீட் ஆர் இண்டிவிஜுவல் டாஸ்க்கு நீங்கள் டெலீட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் திருப்பி ரீஸ்டோர் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆல் டாஸ்க் பேஜில் வந்து நான் ரீஸ்டோர் பண்ணணுது காமிக்குது இப்போ செட்டிங்ஸ் ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துருவோங்க நம்மளோட நேம் இதில் கொடுத்தது இங்கே சேவ் ஆயிருக்கு ஹேப்டிக்ஸ் ஃபீட்பேக் உங்களுக்கு இந்த இருந்து வேணுமா வேண்டாமா ஆர்டர் எந்த ஆடரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டாஸ்க்ஸ் வந்து ஸ்டோர் ஆகணும் இருக்கிற டாஸ்க் டேட்டா எல்லாத்துலேயுமே சிங்க் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஐ சிங்க் ஃபீச்சரை பயன்படுத்தலாம் உங்களோட பிரைவேட் ஐ அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணுங்க ஸோ எக்காரணத்தை கொண்டு டேட்டா வந்து நம்மளோட சர்வர்ஸ்க்கோ இதுக்கோ வர மாதிரியில் எதுவுமே கிடையாது சர்வரே கிடையாது இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விதின் உங்களோட டிவைஸஸ்குள்ள சேஃபாக ஐ அக்கௌண்ட் இந்த மாதிரி சேஃப் ஸ்டோரேஜ் தான் ஆகும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் வாய்ஸ் டாஸ்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தணும்னா பண்ணிக்கலாம் இல்லை

நம்மளுக்கு கீழே லிஸ்ட் ஆஃப் ரிமைண்டர்ஸ் காமிக்கும் அதை வந்து இம்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே மேலே இருக்கக்கூடிய பட்டன் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த இம்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக மூணு வந்து இம்போர்ட் ஆயிருக்கு ஃபெய்ட் எதுவும் ஆகலை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு ரிமைண்டர்ஸும் வந்துருச்சு இதுக்கு நீங்கள் ஏதாவது எமோஜி செட் பண்ணணுன்னா டேப் பண்ணிவிட்டு அந்த பென்சில் ஐக்கானை டேப் பண்ணி அதுக்கு ஒரு எமோஜி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் கொடுத்து டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் இதுலேயே நீங்கள் ஃபோல்டர் அசைன் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி ஃபோல்டர் அசைன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் இருந்து வரக்கூடிய கன்வர்சேஷனை அங்கே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நோட்ஸ் செக்ஷனில் நம்மளுக்கு பேஸ்ட் ஐக்கானு இருக்குங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் அண்ட் ஃபைனலாக இதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம் ப்ரோ ஃபீச்சர் அண்ட் ப்ளஸ் அப்படின்னு ரெண்டு பிளான் இதில் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஆப்பிள் வாட்ச் சிங்கோட நம்மளுக்கு இப்போ கரண்ட்லி ஃப்ரீ பிளான்லேயே ஆப்பிள் வாட்ச் சிங்கோட ஒர்க் ஆகும் ஆனால் நீங்கள் அதை டெலீட் பண்ணணும் நியூ டாஸ்க் ஆட் பண்ணணும் வாட்ச்சில் இருந்துகிட்டே பண்ணணுங்கிற சில விஷயங்கள் எல்லாமே நம்ம பெய்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அண்ட் ப்ரீமியம் விட்ஜெட்ஸ் லைக் ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் விட்ஜெட் இன்றைக்கி எவ்வளோ டாஸ்க் ஷெடியூல் ஆயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இதிலே பார்த்துக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பெய்டு பிளானுக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரீ பிளானில் நம்மளுக்கு டுவெண்ட்டி டாஸ்க்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரோ பிளானை வந்து சூஸ் பண்ணுறீங்க போது உங்களுக்கு ஒன் மந்த் ட்ரையல் வருங்க தேர்ட்டி டேஸ்க்கு நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் டென்த்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டென்த் அக்டோபர் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் டெபிட் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் தேவை ஃப்ரீ பிளான்க்கு கண்டினியூ பண்ணலாம் அல்லது உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும் ப்ளஸ் ஆர் ப்ரோ ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் பிளஸ் ஃபீச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அன்லிமிடெட் டாஸ்க் கூட பெரும்பாலான யூசர்ஸ்க்கு சஃபிஷியன் இருக்கும் ஐக்ளோடு சிங்க் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்துருது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் வாய்ஸ் டாஸ்க் அண்ட் ஸ்மால் விட்ஜெட் வந்து ஒன்று வந்துடும் அடிஷனலாக விட்ஜெட்ஸ் வேணும் வாட்ச் ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னும் ஃபியூச்சர்ல வரப்போறதெல்லாம் எனக்கு தேவைப்படுன்னா மட்டும் நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனை நம்மளோட என்டையர் இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் ப்ரோ பிளானுக்கு வந்து சூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் ஃப்ரீ அல்லது பிளஸ் பிளான் பெரும்பாலான யூசர்ஸ்க்கு வந்து சஃபிஷியன்ட்டாக இருக்கும் வருஷத்துக்கே உங்களுக்கு நைன்டி நைன் அப்படிங்கம்போது பிளஸ் பிளான் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ஒன்றாக இருக்கும் உங்களுக்கு உங்களோட டாஸ்க் எல்லாத்தையும் quick நீங்கள் நீங்க பண்ணி உங்களோட iPhone, iPad எல்லாத்துலயும் manage பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே useful இருக்கும். இது வந்து iPad-ஓட ஜஸ்ட் இந்த மாதிரி லார்ஜ் பட்ஜெட் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்ஸ் நீங்கள் நல்லா இருக்குது கம்ப்ளீட் பண்ணணும் இன்னிக்கு எவ்வளோ டாஸ்க் இருக்குங்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் கீழ ஜீரோ டாஸ்க் டுடே அப்படிங்கிறது காமிச்சிரும் ஸோ டேப் பண்ணி நீங்கள் உள்ள போகும்போது அந்த டாஸ்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் வந்து பண்ணிக்க முடியும் ஃபோல்டர்ஸ் அதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறது மேலே இருக்கக்கூடிய ட்ராயரில் உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிளாகவும் இருக்கும் போத் போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் மோடில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ரிவியூவோட டாஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரிமைண்டர்ஸ் ஆப் மாதிரியே நல்ல யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கும் இன்னும் பல ஆப்ஸ் வந்து நம்ம கொண்டு வர தான் போகிறோம் பட் இதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோன் நம்ம வச்சுருக்கோம் நம்ம யூசர்ஸ்க்கு எது எசென்ஷியல் அப்படின்னு தேவைப்படுதோ அந்த மாதிரி சில ஆப்ஸை டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே சோலோவாக பண்ணுறதுனால தான் நம்ம இப்போ இந்த வைப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு கோடெக்ஸ் எக்ஸ் கிளாட் கோட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு தான் நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் தான் யூஸ் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு பெட்டராக ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வர முடியுமோ கண்டிப்பாக அடுத்த வர நாட்களில் உங்களோட ஃபீட்பேக்ஸில் லிசன் பண்ணி அப்டேட்ஸ் தொடர்ந்து நான் கொண்டு வந்துட்டு இருக்க போகிறேன் ஸோ ஃப்ரீ வருஷன் அண்டு பெய்ட் வருஷன்னு சொல்லி நம்மளோட என்டையர் இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆப்ஸ் லான்ச் பண்ணுறது ஒவ்வொரு ஆப்ஸும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்